சப்கோ நமஸ்காரம் அனைவருக்கு வணக்கம் ஹலோ எவரும் வெல்கம் டு நாளே தினியா வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வந்து நாங்கள் வந்து ரிவிஷன் வந்து எக்ஸாம் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எல்லாம் இப்போ வந்து புக்கில் இருக்க மாடல் வந்து நடத்திட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்து ஃபோர் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து ஃபிஃப்த் வீடியோஸ் போடுறோம் பாருங்கள் ரோமில் டென்த்தில் வந்து கின்கி சார்கி காளி ஜஹாக் என் அப்படின்றாங்க இங்கே வந்து கோடி டடை மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த கோடிட்ட இடத்து வந்து நிரப்ப சொல்லியிருக்காங்க இந்த கொஷின் வந்து படித்து பார்த்து அதுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதை நீங்கள் படித்து பார்க்காம வந்து எழுதுனோம் அங்கே வந்து ஆன்சர் வந்து அதில் கொடுக்க மாட்டாங்க மற்ற வந்து அஞ்சு கொடுப்பாங்க இதில் வந்து நீங்கள் ஃபோர் வந்து அட்டன் பண்ணால் போதும் தெரியல மீனிங்ஸ் வந்து கீழே இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க இதுக்கு மீனிங் தெரியல கீழே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே சைடில் வந்து மார்க்கு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பாஷார் யஹாங்க்சி என் கித்திரி தூர்ஹேன் அப்படின்னா பாஷார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இங்கிலீஷில் வந்து பஜார்ன்னு சொல்லுவாங்க ஆனால் ஹிந்தியில் வந்து பாஷார் இப்போ இஜெட்டு கட்சிய சவுண்டில் வந்து இந்த ஷா வந்து சொல்லணும் இந்த இந்த ஷா வந்து கீழே வந்து டாட் வந்துருக்கு அதனால இட்ஜெட்டுக்கு கட்சியை சவுண்டில் வரும் பாஷார் எங்கேருந்து வந்து கடைவிது வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தூர்னா வந்து தூரம்னு அர்த்தம் கித்தினி அப்படின்னு எவ்வளவுன்னு அர்த்தம் அப்போ வந்து நீங்கள் ஆன்சர் என்ன பண்ண இடத்துல கித்தினி ஏற்கனவே வந்து புக்ஸில் எல்லாமே நடத்தியிருக்கேன் எல்லாமே எல்லா சேட்டருமே எடுத்திருக்கேன் நான் எக்ஸைஸ் வைஸ் அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கு புரியலன்னா கூட நெக்ஸ்ட்டு ஹம் பகல் டேஸ்கி துக்கானி தேக்கேங்கி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவனை அக்காவும் தங்கி இந்த மார்க்கெட்டுக்கு போகிறாங்க அப்போ வந்து அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு போகிறாங்க நாம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு எந்த கடைக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து கிராணி அப்படின்னா வந்து மளிகை கடைன்னு அர்த்தம் அப்போ வந்து பகலேன்னா ஃபஸ்ட்டு அர்த்தம் வந்து முதல்ல வந்து மளிகை கடைக்கு வந்து நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி தேக்கேங்கே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே பேசிக்கிட்டே போகிறாங்க தேர்டு ஒன்று வந்து டேஷ்கி துக்கானி அழகுகை எந்த கடை வந்து தனியாக செப்ரே அழகு இன்னும் செப்பரேட்டாக தனியாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க துக்கானி அப்படின்னா கடை அர்த்தம் சாவல் சாவல் வந்து அரிசி கடை அரிசி கடை மட்டும் என்ன பண்ணும் மண்டி மாதிரி அது தனியாக இருந்தது செப்பரேட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சஸ்து டேஸ் ஸ்கூலுக்கு பச்சவங்கோழி காகஜ் நோட் புக் அவர் புஸ்தகே மில் அப்படின்றாங்க இந்த மாதிரி ச சஸ்து அப்படின்னா வந்து குறைவான விலையில் வந்து குறைவான விலையில் வந்து ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு பச்சோன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி காக்கஜினால் வந்து பேப்பர்ஸு நோட் புக்கு நான் புஸ்தகம்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து தாம் தாம் அப்படின்னு சஸ்தே தாம் அப்படின்னு குறைவான விலையில் மாணவர்களுக்கு அங்கே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வரும் ஆன்சர் வந்து நீங்கள் தாம் சொல்லிட்டு தாம்னா தாம்னால் வந்து ப்ரைஸ்னு அர்த்தம் ஓகே விலைன்னு நெக்ஸ்ட்டு சன் நைன்டீன் ஃபோர்டீன் மே மகாத்மா காந்தி பாரத் டேஷ் ஆ ஏ அப்படின்னாங்க இந்த மாதிரி சன் அப்படின்னா வந்து இயர் ஆண்டை குறிக்க இந்த மாதிரி கிபி நம்ம சொல்கிற மாதிரி அதான் வந்து இந்தியில் வந்து சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலருந்து மகாத்மா காந்தி வந்து நம்ம பாரதத்துக்கு வந்து அங்கேருந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து எப்போ திரும்பினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ வந்து லவ் டே லவ் டே அப்படின்னா வந்து திரும்புறது திரும்பி நம்ம பாரதத்துக்கு வந்து அவர் வரார் எப்போ எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து அவர் வராரு அதான் வந்து இந்த லவ் டே அப்படின்ற மாதிரி எழுதணும் டேஸ் நே காந்திக்கு மகாத்மாக்கு உபாத்தி தி அப்படின்னாங்க மகாத்மா வந்து மகாத்மான்னு சொல்லி பட்டம் வந்து யார் கொடுத்தாங்க காந்திக்கு அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருக்காங்க காந்திக்கு மகாத்மா காந்திஜிக்கு மகாத்மான்னு வந்து பட்டத்தை வந்து வழங்கினது யார் அப்படின்றாங்க கவிவர் ரவீந்திரநாத் தாகூர் அப்போ வந்து தேசிய எழுதினால அவர் தான் கவிவர் ரவீந்திரநாத் தாகூர் நீங்கள் என்ன பண்ணுது நீங்கள் ஒன் டைமுக்கு ஒரு பத்து முறை எழுதி பார்த்துட்டிங்கன்னா அந்த நேம் வந்து அழகாக ஈஸியாக நம்ம எழுதிடலாம் இது பார்க்க பெருசாக இருக்கு நீங்க பயப்பட வேண்டாம் ரொம்ப ஈஸியானது தான் எழுதி பார்த்தாலும் ஈஸியா நீங்க எழுதிக்க மார்க் வரும் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் டேஸ் நே காந்தி கோ ராஷ்ட்ரபிதாக்காம் எதுவும் தந்தைன்னு சொல்லி காந்திஜி வந்து தேச தந்தை அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி தான் வந்து காந்திஜிக்கு வந்து தேசத்தந்துன்னு சொல்லிட்டு தான் வந்து அழைச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இதையும் இந்த இது இது நீங்கள் என்ன பண்ணி ரவீந்திரநாத் தாகூர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் நீங்கள் ஒரு டென் டுவெண்ட்டி டைம்ஸ் எழுதி பார்த்துட்டிங்களா ஈஸியாக இருக்கும் இந்த ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு கண்டிப்பாக அது எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க ஓகே நெக்ஸ்ட் லெவன்த் திருவண்ணில் கிண்கி சார் சப்தோங்கா பிரயோக வாக்கூமி கிஜே அப்படின்றாங்க இதில் வந்து எனி வந்து எட்டு கொடுத்து நீங்கள் வந்து நாலு மட்டும் அட்டன் பண்ண சொல்கிறாங்க இந்த சார் சப்தோ சப்தோன்னா வந்து சொற்கள்னு அர்த்தம் அந்த மாதிரி நம்ம தமிழ் எப்படி வாக்கியத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு வா கொடுக்குறாங்கல்ல அந்த அந்த வந்து வாக்கியமாக சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறோம்ல அதை தான் வந்து இங்கே ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க மாதிரி வாக்கியமாக கொடுத்துருக்காங்க அதை வந்து ஃப்ரேம் பண்ணி அப்படியே நம்ம எழுதணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வந்து ஜான்வர் ஜான் காய் இயக்கு பால்து ஜான்வர் ஏன் காய் வந்து ஒரு வீட்டு விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பால்து பால்து அப்படின்னா இந்த மாதிரி அது வந்து ஒரு வீட்டு விலங்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நேச்சு ஜோத்தனா பயில் கேத்து ஜோத் ஜோத்தாஹேன் பயில் அப்படின்னா அந்த இடத்துல வந்து காலமாடு வந்து வயல் உழுவுறதுக்கு அது பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜோத்தா அப்படின்னா அப்படி உழுவுறது வயலில் வந்து உழுவு உழுவுறது பயன்படுது அப்படின்ற ஹோஷியார் ஆனால் குத்தா குத்தா ஹோஷியார் ஜான் ஜான்வர் ஹே அப்படின்றாங்க குத்தா அப்படின்னு நாய் வந்து ஒரு நன்றி உள்ள மிருகம் விலங்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் லடாயி ஹம் லடாயி நகி சாகத்தே லடாயின்னா வந்து சண்டை நம்ம எப்போ ஒரு பொழுது எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது நம்ம சண்டை நம்மளுக்குள்ள நம்மளுக்கு சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் ஹம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பன்மையை சொல்லியிருக்காங்க நாம் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையோடு இருக்கணும் லடாயி சண்டை வரக்கூடாது நமக்கு நமக்கா ரங்கு சஃத்துக்கை நமக்கு அப்படின்னா வந்து ஷால்ட்டு உப்பு வந்து என்ன வெல் ஒயிட் வெள்ளை கலரில் இருக்குது அப்படி சஃத்து அப்படின்னா வந்து ஒயிட்டுன்னு அர்த்தம் ரங்குனால் வந்து நிறங்கள் குறிக்கிறது உப்பு வந்து என்ன கலரில் இருக்குது வெள்ளை கலரில் இருக்குது அதை ச அதை நமக்கா ரங்கு சபேர்த்துக்க உப்பு வந்து வெள்ளை நிறத்தில் உள்ளது இருக்கிறது ஹேனாக வந்து இருக்கிறது உள்ள இருக்கின்றன உள்ளன உள்ளது எப்படி வேணாலும் நம்ம மீனிங்ஸ் எடுத்துக்கலாம் ஆனால் ஹே வந்து எல்லாமே வரும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து கத்தார் சாமினிக்கு கத்தாரிக்கு சப்ஜி சப்ஜிக்கு துக்கானே ஹே அப்படின்றாங்க அப்போ வந்து இந்த கத்தார் அப்படின்னா வந்து சாமனியன்னா ஆப்போசிட் எதிரில் வந்து இந்த மாதிரி சப்ஜினால் வந்து வெஜிடபிள்ஸ் கடை வந்து இருந்தது மண்டி இருந்தது அந்த ஒரு கடைக்கு முன்னாடி வந்து காய் கடை வந்து எதிரில் இருந்தது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க அப்போ வந்து கத்தார் நீங்கள் ஒன்று ஒன்றுக்கு இந்த வேர்ட்ஸ் எழுதிட்டு அந்த வேர்டில் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுனால கீழே வந்து அண்டல் பண்ணி நீங்கள் காட்டணும் அப்போ உங்களுக்கு தெரியும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து அழகு அழகு அழகுனால் வந்து செப்பரேட்டாக தனித்தனியான்னு சொல்லிருக்காங்க கர்மி சப்கே சப்கேலியே அழகு அழகு கம்ரா அப்படின்றாங்க நம்ம வீட்டில் வந்து சப்கே சப்கின் சப்கேலியே அப்படி நம்ம வீட்டில் வந்து தனித்தனியாக வந்து அறைகள் இருக்குது அப்படின்றாங்க இப்போ வந்து கிச்சனு பெட்ரூமு ஹா அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை ஸ்டோர் ரூமு பூஜை ரூம்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து அறைகள் வந்து நம்ம வீட்டில் வந்து தனித்தனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் எது வேணாலும் வந்து ஓனா நீங்கள் ரைட் பண்ணலாம் பர்தன் பர்தன பாத்திரம் பர்தனுக்கு துக்கான் பகுத்து பகுத்து படிகை அந்த பாத்திர கடை வந்து அங்கே எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது அது படின்னா ரொம்ப பெரியதாக இருந்தது பாத்திர கடை அப்படின்ற பிகானா பாஷார் மீ கயி சீஜும் பிக்காத்திகேன் அங்கே வந்து அந்த அந்த பாஜாரில் வந்து பஜாரில் வந்து நிறைய வகையான பொருள் வந்து எல்லாமே அங்கே கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி பிக்கத்தி அப்படின்னா கில்லாத பொருளே கிடையாது நம்ம எந்த பொருள் வேணுமானாலும் அந்த பஜாரில் போனதும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எல்லா பொருளும் அங்கே நம்மளுக்கு இருந்தது அப்படின்றாங்க புத்திர புத்திரை அப்படின்னா அந்த இடத்துல வந்து மகன் அர்த்தம் ராம் மகாராஜா தசரத்துக்கு புத்திர ஹேன் புத்திர ஹைன் அப்படின்றாங்க அந்த இடத்துல ராமர் வந்து மகாராஜா தசரத்துக்கு வந்து ஒரு மகனாக இருந்தார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஹைன் அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன்னா இந்த மகாராஜா வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் மரியாதை கொடுக்குறோம் அதனால தான் அந்த இடத்துல என்ன தெரியல ஹைன் கொடுத்துருக்காங்க அவருக்கு வந்து நான்கு மகன் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ராம மட்டும் கொடுத்ததுனால இந்த இடத்துல வந்து சிங்கிளர் வந்தனால ஹே வரும் ஆனால் வந்து நம்ம யாருக்கு இங்கே ரெஸ்பெக்ட் கொடுக்குறா மகாராஜாவுக்கு அதனால் வந்து இந்த இடத்துல ஹைன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகே நெக்ஸ்ட் வந்து மோடு மோடு அப்படின்னா வந்து திருப்பம்னு அர்த்தம் சப்கே ஜீவன் ஜீவன்மே ஏக்கு மூடு ஜரு ஜரு ஆத்தா ஆத்தாக அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து கே சாத்திக் சே கே சாத்தின உடன் அர்த்தம் உடன் அப்படின்னா வந்தவுடன் போனவுடன் சென்றவுடன் சொல்லி இந்த உடன் சேர்த்துக்கிறோம்னு சென்டென்ஸில் அதுதான் ராம்கா விவாகு சீத்து சீதாக்கே சீதா கே சாத் ஹுவா ராவண ராமருடைய ராமருடன் விவாகனம் திருமணம் ராமர் ராமருடன் யாருக்கு திருமணம் நடந்தது சீதாவுக்கு வந்து ராம் ராமர் இப்போ ராமர் கா ராமர் கான் ராமருடன் திருமணம் சீதாவுடன் நடைபெற்றது சீதா கே சாத் அந்த கே சாத்துன்னு ராமருக்கு சீதாவுக்கும் இங்கே திருமணம் நடந்தது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்து அகிம்சா காந்திஜி அகிம்சா கே பூஜாரி தே ஆந்தோலன் ஆந்தோலன் அப்படின்னா வந்து போராட்டம் ஸ்ட்ரகிள் காந்திஜின்னு ககி ஆந்தோலன் சலாயி காந்திஜி வந்து பலவித போராட்டத்துக்களை வந்து என்ன பண்ணார் கயினை வந்து நிறைய பல இருந்து அவர் வந்து கலந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டுவெல்த்தில் முன்னில் ஹிந்தி சார் மே பிரசன்னு உத்தர் ஏக்கு ஏக் ஏக்கு வாக்கியமி லிஜியே அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்டு கொடுத்து ஏதோ நாலு வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க சார் பிரசன்னு அப்படின்னா வந்து கொஷின் நடத்தும் அந்த இடத்துல நான்கு கேள்விகள் கொடுத்துருக்கோம் நான்கு கேள்விக்கு நீங்கள் வந்து பதில் எழுதுங்க உத்தர் அப்படின்னா பதில் நடத்தும் ஆன்சர் வந்து எழுதுங்க ஒரு ஒரு வாக்கியத்தில் ஒரே வார்த்தையில் விடையிலேனு சொல்லி நம்ம தமிழில் படிச்சிருப்போம் அதே தான் இங்கே ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க ஏ கேக் வாக்கியமே லிஜ்ஜி ஒரு ஒரு வாக்கியத்தில் நீங்கள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கீழே மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துங்க ஃபர்ஸ்ட் வந்து கிஷான் ககாங் ககத்தேகை கிஷான்னா வந்து உழவு வந்து விவசாயி வந்து எங்கே வசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரகத்தேகை கிஷான் காவ்மே ரகத்தேகை விவசாயி வந்து கிராமத்தில் வந்து வசிக்கிறாரு அப்படின்றாங்க அந்த இடத்துல அப்போ வந்து ககாங் இருக்குது ககாங்கன்னா எங்கேன்னு அர்த்தம் அந்த இடத்துல வந்து காவுமே நம்ம அங்கே இருக்கிற ஒரு கிராம கிராமத்தில் இருந்தாலும் அந்த விவசாயம்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து என்ன காவுமே அப்போ கிராமத்தில் அப்படின்னு மீதியெல்லாம் அப்படியே எடுத்து ரைட் பண்ணீங்க கொஷின் மார்க் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கோடு போட்டு புள்ளி வச்சு இந்த சென்டென்ஸ் வந்து முடிஞ்சதுன்னு அர்த்தம் நம்ம இங்கிலீஷில் தமிழ்லாம் ஃபுல் ஸ்டாப் வைப்போம் இங்கே வந்து ஹிந்தியில் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது ஒரு கோடு போட்டும் கோடு மட்டும் போட்டுணும் அதுதான் வந்து ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சதுன்னு அர்த்தம் ஓகே அடுத்த செகண்ட் வந்து மகான் பனானவாழைக்கும் கியா ககத்தேகை அப்போ வந்து இந்த மகான் மகான் பனானவாலை அப்படின்னா வந்து கட்டணம் வந்து உருவாக்குவது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மகான் பனானவாளிக்கும் ராஷ் ககத்தேகை ராஷ் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொத்தனார் அர்த்தம் அந்த வீடு கட்டுறவங்களை வந்து நம்ம மேஸ்திரி கொத்தனார் சொல்கிறோம் இல்லை அவங்கள்தான் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல ராஷ் அப்படின்றாங்க அப்போ வந்து அவங்களால தான் இந்த வந்து பில்டிங் வந்து உருவாக்க முடியும் பனானை வாழைன்னு உருவாக்குறது க மகான கட்டடம் கட்டிடம் உருவாக்குறாரு இந்த கொத்தனார் அப்படின்றோம் அப்போ வந்து இந்த கியாக் இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க இந்த இதில் ராஷன் எழுதிக்கோங்க மிகலாம் அப்படியே கொஷின்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது அப்படியே நீங்கள் எடுத்து ரைட் பண்ணும் நீங்கள் இதை படித்து பார்த்து கியாக் பதில் ராஷின் மட்டும் நீங்கள் போட்டிங்களா உங்களுக்கு வந்து மார்க் வந்து உங்களுக்கு வராது ஒரு மார்க் மட்டும் தான் கிடைக்கும் எங்கள் சென்டென்ஸோடு எழுதுங்க கேள்விலையும் உங்களுக்கு பாதி ஆன்சர் இருக்குது கியா பதிலாக நீங்கள் ராஸ் போட்டு அப்படியே எடுத்து ரைட் பண்ணுறீங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி அடுத்து தேர்டுன்னு வந்து ஜுலாகே கியா புன் தேகை அப்படின்றாங்க ஜுலாகே அப்படின்னா வந்து த துணிகளை வந்து உருவாக்குவார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜுலாகே கப்படா ப கப்படா தேகை இந்த மாதிரி நெசவு விசைத்தெறியாளர் சொல்கிறாங்கல்ல நெசவு தெரி செய்கிறவங்க தான் அவங்களால தான் வந்து துணி வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புன்தே ஹைன் அப்படின்னு பன்மையில கொடுக்குது கியாக என்ன பண்ணி கப்படா கப்படானா வந்து ஆடைன்னு அர்த்தம் துணி டா கப்படா அப்படின்னு வந்து இந்த டாக் பக்கத்தில் என்ன பண்ணி கீழே வந்து ஒரு டாட்டு மாதிரி வச்சிருந்தோம் அது ஞாபகமாக மறக்காமல் வச்சிருங்க ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு கவுன் ஆபிஷன் பனாத்தகை அப்படின்றாங்க ஆபூஷனாக வந்து தங்க வேலை வந்து யார் வந்து தங்க வேலை செய்ய முடியும் பனாத்தே தங்கத்தை வந்து யாரால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க இந்த இது சோனார் சோனார் ஆபுஷன் பனாத்தேகை அப்போ சோனார் அப்படின்னா வந்து அந்த ஆசாரிங்கன்னு சொல்லுவாங்க தங்க வேலை செய்கிறவங்களை தான் என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துல சோனார் இப்போ எப்படி நம்ம வந்து வீடு கட்டுறவங்களை வந்து ராசின் கொத்தனார்னு சொன்னோம் அதுபோல் இந் இங்களை வந்து தங்க வேலை செய்கிறவங்களை என்ன சொல்லணும் ஷோனார் சொல்லணும் அப்போ வந்து கோன் பதிலாக என்ன பண்ணுறீங்க கோனார் போட்டு அப்படியே எடுத்து மீது அப்படியே ஆன்சர் இருக்குது இந்த கொஷின் எதுவும் அப்படியே எடுத்து ரைட் பண்ணுறீங்க அவ்வளோதான் ம் கோனுக்கு பதிலாக ஷோனார் போட்டால் கொஞ்சம் சோனா இயர் சோனார் அடுத்து ஃபிஃப்த்துன்னு பாருங்கள் சப்ஸே மகத்துவபூர்ணம் விட்டாமின் கோன்சா ஹே அப்படின்றாங்க சப்சே நான் நம்ம எல்லாேருக்கும் வந்து மகத்துவபூர்ணம் மகத்துவபூர்ணம் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து என்ன வைட்டமின் வந்து எதுலேருந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்து சொல்லியிருக்காங்க முக்கியமானது அப் மகத்துவபூர்ணம் ஒரு முக்கியமான விட்டமின் எது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க விட்டாமின் விட்டாமினா வந்து வைட்டமின் சொல்கிறது சப்ஸே மகத்துவபூர்ணம் விட்டாமின் ஏபிசிடி ஆதி ஹே அப்படின்னா ஆதினா வந்து நிறைய முதல் என்னன்னு அர்த்தம் இந்த மாதிரி வந்து இந்த ஏபிசி வைட்டம் விட்டமின்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சத்து உள்ளதெல்லாம் இருக்குது அப்படின்றான் விட்டாமின் சி கின் கின் சி ஜோன்ஸு மில்த் ஆகும் விட்டாமின் வந்து சி சி விட்டாமின் வந்து எதுலேருந்து எந்த பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது சிஜோ அப்படின்னா பொருள்கள்னு அர்த்தம் எந்த பொருளும் நம்மளுக்கு கிடைக்கிது மில்தானா கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ வந்து விட்டாமின் விட்டாமின் சி நீம்பு நீம்பு அப்படின்னா வந்து லெமன் எலுமிச்சம்பழம் ஆலு ஆளுனா வந்து பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு ஹரி ஹரி மரிச்சு அப்படின்னா வந்து பச்சை மிளகாய் ஆதிசே மிள்த்தாகை இந்த மாதிரி வந்து எலுமிச்சம்பழம் அவருட்டு உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய்லாம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சி விட்டாமின் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே நீங்கள் எழுதுறீங்க இந்த சி இந்த விட்டாமின் சின்றது இந்தியிலேயே அங்கே மேலே இருக்குது அதை அப்பறத்து அப்படியே நீங்கள் எடுத்து ரைட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கீண்ண கிண்கின் அப்படின்னா இருந்து கிடைக்குதுன்னு தானே கேட்டிருக்காங்க எந்த பொருள்லருந்து கிடைக்கிது சீஜோன பொருள் அப்போ கிண்கின் தான் உங்களுக்கு வந்து கொஷின்னு அப்போ நீம்பு ஆளு ஹரிமரிச்சு ஹரிமரிச்சு அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ஹிந்தியில் வந்து ரங்குக்கு வந்து ஹரான்னு சொல்லுவாங்க பச்சைக்கு அதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த இடத்துல அப்போ ஹரி மரிச்சுனா வந்து மிளகான்னு அர்த்தம் ஓகே அதுதான் ஹரிமரிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ அப்போ நெக்ஸ்ட் வந்து லால் மரிச்சு அப்படின்னா ரெண்டு இது வரமளகா சொல்லுவாங்க இந்த மாதிரி சகப்பா இருக்குல்ல அது லால் மரிச்சின்னு சொல்லுவாங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சி விட்டாமில் பச்சை மிளகாய் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ரங்கு கூட நீங்கள் ஞாபகம் நீங்கள் ஹரி மரிச்சின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம் தெரியுதா எழுதி நீங்கள் இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்து கைலரி கிசு ககத்தேகை கைலரி அப்படின்னா வந்து சத்துக்கள் வந்து எதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி க சொல்கிறாங்க தமிழில் வந்து கலோரின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இதில் வந்து இஞ்சியில் வந்து கைலரின்னு கொடுத்துருக்காங்க கைலரி வந்து எதுலேருந்து நம்மளுக்கு சத்து கிடைக்கிது அப்படின்றாங்க ஆகார் சக்தி ஆஹார் சக்திக்கும் கைலரி ககத்தேகை ஆஹார் ஆகார் சக்தி அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து சத்து இல்லை வந்து நம்ம சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து சக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஆகார் அப்படின்னா வந்து நம்ம சாப்பிட்றக்கூடிய பொருள்களை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஓகே அந்த கிஸ் என்ன கிஸ்ன்னு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆஹார் சக்தி நீங்கள் எழுதிட்டிங்களா மீதம் எடுத்து அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம் கைலரி ககத்தேகை அப்படியே இங்கே இருக்கிறது பற்றியா இந்த கிஷை விட்டுட்டு மீது எடுத்து அப்படியே ரைட் பண்ணிக்கலாம் சத்துள்ள பொருள் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்றாங்க இந்த சக்தி எப்படி எழுதுறீங்கன்னா ஷா போடுறீங்க அந்த இக்கு போட்டு ஆஃப் லெட்ரஸ் போட்டு இந்த தீ வந்து இப்படி கொண்டு வரணும் நம்ம படிக்கிறது எப்படி படிக்கணும் சா இக்கு அப்புறம் தீ படிக்கணும் இப்படி தான் வந்து நீங்கள் ரீட் பண்ணினது ஓகே ஒருத்தருக்கு தெரியாது அதனால் விளக்கமாக சொல்லியிருக்கேன் நம்ம சத்துல பொருள் சாப்பிட்டா நம்மளுக்கு சக்தி கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் கண்டிப்பாக வரும் நெக்ஸ்ட் வந்து கன்னியாகுமரி கஹாகை கன்னியாகுமரி வந்து எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கன்னியாகுமாரி நம்ம ஹிந்தியில் வந்து தமிழில் வந்து கன்னியாகுமரி நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்லேயும் கன்னியாகுமரின்னு சொல்லுவோம் ஆனால் ஹிந்தியில் வந்து குமாரின்னு வரும் தெரியுதா இப்போ வந்து குமாரி குமாரின்னு தான் நம்ம சொல்லணும் கன்னியாகுமரி நீங்கள் படிக்க வேண்டாம் ஓகே கன்னியாகுமரி பாரதிக்கு தர்ஷினி ஷோர் ஷோர் பருகேன் அப்படின்னா தென்முனையில் வந்து கன்னியாகுமரி வந்து தெற்கு திசையில் தென்முனையில் வந்து இருக்குது இருக்கிறது அப்படின்ற மாதிரி எழுதுனா இந்த தர்ஷினிங்கிறது திசைகளை குறிக்கிறது இதை நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்குங்க ஓகே பர்ண மேல் அர்த்தம் தென்முனையின் மேல் உள்ளது அப்படின்ற மாதிரி இதுக்கு மீனிங்ஸு இதை நீங்கள் எழுதி பார்த்துக்குங்க எழுதி பார்த்தா தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வந்து கன்னியாகுமரிக்கா குமாரிக்கா பூராணாம் தியாக கன்னியாகுமரியுடைய பழைய பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு கன்னியாகுமரிக்கா நான் பூராணா பழைய நர்த்தம் நாஞ்சில் நாடிகேன் கன்னியாகுமரி இப்போதான் வந்து கன்னியாகுமாரின் இருக்கு அப்போ வந்து பழைய பேர் வந்து நாஞ்சில் நாடு அப்படின்ற மாதிரி அப்போ இருந்தது அந்த காலத்தில் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நாம் வரைக்கும் அப்படியே ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இது கண்டிப்பாக கன்னியாகுமரியில் கண்டிப்பாக டூ ஆர் கொஸ்டின் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் இங்கே கியாபில் என்ன எழுதிங்க நாஞ்சில் நாடுன்னு மட்டும் எழுதி பாருங்க நான் மேலே என்ன இருக்குது டாட் இருக்கு அப்போ இன்னு அப்புறம் சி இல் நா டூ அந்த டூ வந்து டா போட்டு நம்ம பக்கம் வந்து மாத்திரை கொண்டு வந்து டூ ஆகிடும் இந்த இடத்துல தமிழ் அப்படி கூஞ்சிச்சுலாம் படிக்கிறோம் அதே போல் தான் ஓகே நாஞ்சில் நாடு நாஞ்சில் நாடு அப்படியே எழுதிடுறீங்க இது இதை மட்டும் நீங்கள் எழுதி பார்த்துட்டு ஈஸியா நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஓகே டென்த்துன்னு பாருங்க கன்னியாகுமரி மீ கிந்தே சமுத்திரக்கா சங்கம் கோத்தாகை கன்னியாகுமரியில் வந்து எத்தனை வந்து கித்தனை அப்படின்னா எத்தனை அர்த்தம் சமுத்திரம் சமுத்திரம் அப்படின்னா எந்த முக்கடல்னு சொல்ற மா அந்த கடல் வந்து என்ன கலக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க அப்போ கன்னியாகுமரியும் தீன் தீன் சமுத்திரம் அப்போ வந்து கித்தினைக்குள்ள என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல தீன்னு சொல்லி எழுதுறீங்க நம்பரு தீ இன் தீன் மூன்று கடல்கள் வந்து என்ன சங்கமம் ஆகுது எங்கேயோ கன்னியாகுமரியில் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க கித்தனைக்குள்ளே தீன் போட்டு மிதம் என்ன பண்ணுறீங்க அப்படியே எடுத்து ரைட் பண்ணுறீங்க தெரியுது அதில் வந்து கண்டிப்பாக ரெண்டு கொஷின் வந்துகிட்டே இருக்கும் ஈஸியாக நீங்கள் மார்க் எடுக்கலாம் நாலு மார்க்கு ஓகே இங்கே த்ரீ மட்டும் நீங்கள் படித்தா போதும் மூன்று சங்கங்களும் கலக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அடுத்து லவன்த்தேன்னு பாருங்கள் கன்னியாகுமரி மே பூர்ணிமா கே தின் ஷாம் ஏக்கு ஏக்குகி சம்யமே ஹம் கியா கியா தேக்கு சக்தியை அப்படின்றாங்க அங்கே என்ன சொல்லியிருக்காங்க இந்த கொஷினில் அப்படின்னா வந்து கன்னியாகுமரியில் வந்து பூர்ணிமா அப்படின்னு வந்து பௌர்ணமின்னு அர்த்தம் பௌர்ணமி நாள் பௌர்ணமி நாள் அன்றைக்கி இந்த சூரியனும் வந்து அந்த மாதிரி சூரியனும் அந்த நிலவு வந்து சந்திக்கிற இடம் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதான் கியா கியா அப்படின்றாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே அந்த கொஷின் எடுத்து மேலே லைன் இருக்கு பத்தியா அப்படியே நீங்கள் எடுத்து ரைட் பண்ணுறீங்க கன்னியாகுமரியுமே பூர்ணிமாக்கு தின் சாம்கு அந்த நாள் அன்னைக்கு சாம்குவானால் மாலையில் அந்த கன்னியாகுமரியில் ஏன்னா இந்த பூர்ணிமான்னா பௌர்ணமி நிலை அன்றை அன்னைக்கு வேணா தின் தின் ஷாம்கு அன்னைக்கு மாலையில் வந்து ஏக்குகி சம்மிய சமீனா அந்த நேரத்தில் மாலை நேரத்தில் என்ன பண்ணுறாங்க ஹம்முனை நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் சூரியோதயம் அவர் சாரி சந்திரோதய சந்திரோதயம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல நிலவு சொல்கிறாங்க அவர் சூரியோதயம் நிலவும் சூரியனும் வந்து தேக்கு சக்திங்க அன்னைக்கு வந்து சந்திக்கிறது வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல கியாகியான் இருக்கு பத்தியா நீங்கள் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இது வரைக்கும் எழுதிடுறீங்க அப்படியே இந்த மே வரைக்கும் எழுதிட்டு இந்த ஹம் எழுதிட்டு இந்த கியாக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து சந்திரோதயம் அவர் சூரியோதய இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் எழுதி பார்த்துட்டு மீது அப்படியே தேக் சக்தி எங்கே இங்கே கொஷின்லேயே இருக்குது அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஏன் சிவ சந்திரோதயம் அவர் சூரியோதய அந்த பௌர்ணமி நாள் அன்னிக்கி நம்ம பா நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே டுவெல்த்துன்னு பாருங்கள் ஸ்கூல்கா மகான் கைசாகேன் ஸ்கூல்லேருந்து கட்டிடம் வந்து எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்கூல்கா மகான் பகுத் அச்சாகும் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் வந்து பில்டிங் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பகுத் அச்சா பகுத் அச்சான்னா பகுத்துனா ரொம்ப நர்த்தம் ப அச்சானா ரொம்ப நல்லா இருந்தது அந்த பில்டிங்கு ஒவ்வொருத்தரு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வெளித்தோ வெளித்தோட்டமே எப்படி இருக்குது அந்த முகப்பு ரொம்ப அழகாக இருக்கும் அதை வச்சு இங்கே சொல்கிறாங்க இந்த மாதிரி அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்கூல்மே படாயி கித்தனை பதி சிறு கோத்திக அப்படின்னு ஸ்கூலில் வந்து ஸ்கூலில் ஸ்கூலோட படிப்பு வந்து எத்தனை மணிக்கு வந்து ஆரம்பமாகுது படிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ கித்தனை பத்ஜே எத்தனை மணிக்கு ஸ்கூ அப்போ படிப்பு வந்து ஆரம்பமாகுது அப்படின்றாங்க அதுக்கு சொல்கிறாங்க ஸ்கூல் மே மே படாயி அப்படியே எழுதி எழுதிருங்க கித்தினேன்றது தர்ஷன் போகிற இங்கே இருக்குன்னு ஒன்மார்க்லேருந்து நடத்தியிருக்கேன் இங்கே தர்சு தர்ஷ் பத்ஜே பத்ஜேலேருந்து அப்படியே பார்த்து ரைட் பண்ணுறீங்க கித்தனை என்ன போது தர்சன் பத்து நடத்தம் பத்து மணிக்கு வந்து வகுப்பு வந்து ஃபர்ஸ்ட் பிடி செகண்ட் பிடி தேர்ட் ஃபீட்டின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பத்து மணிக்கு வந்து ஆரம்பம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சுருனா வந்து தொடக்கம்னு அர்த்தம் ஆரம்பம்னு அர்த்தம் அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சாத்திரை கித்தனை பஜ்ஜி கர் ஜாத்தேகை அப்படின்ற மாணவர்கள் வந்து எத்தனை மணிக்கு வந்து வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி கர் அந்த கர்னு வீடுன்னு அர்த்தம் ஜாத்தியன்னு போகிறது எத்தனை மணிக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்றாங்க சாத்திரை ஷாம்பு சக சக கர் ஜத்தேகை அப்புறம் சாத்திரை அந்த இடத்துல வந்து ஷாங்கோ இந்த கூட என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல ஷாம்கோ சக அப்படின்னு ஆறு மணிக்கு போகிறாங்க ஸ்கூல் வந்து நாலு நாளைக்கு நாலரைக்கு அஞ்சு மணிக்கு விடுறாங்க இருந்தாலும் அவங்க கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறாங்க ப்ளே பண்ணிவிட்டு போகிறாங்க விளையாண்டுட்டு போகிறாங்க அதனால தான் வந்து அதுதான் இங்கே சகன்னு டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பாஞ்சு கூட எழுதலாம் ஓகே மினிமம் வந்து பாஞ்சு ரைட் பண்ணலாம் இப்போ நீங்கள் அவங்க வந்து விளாண்டுட்டு போகிறதுனால சகன் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து மாலை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி காட்டணும் ஷாம்கோ நீங்கள் டைமிங் மட்டும் மட்டும் காட்டக்கூடாது ஷாம்கோ சகை அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இந்த பஜேட்லேருந்து அப்படியே எழுதுங்க மாணவர்கள் வந்து ஆறு மணிக்கு வீட்டுக்கு திரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி ரைட் பண்ணிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு அவங்க பாருங்கள் டீட்டெயில் கொஷின்னு இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு இது ஈஸியாக நீங்கள் வந்து அப்போ வந்து இதில் வந்து ஒன்று ஒன்று த்ரீ த்ரீ பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும் இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்களா நீங்கள் கண்டிப்பாக அந்த மீனிங்ஸ் ஞாபகத்தை கூட நீங்கள் ரைட் பண்ணலாம் ஓகே கிண்டி தோ பிரசன்னக்கு உத்தர் தீன் தீன் வாக்கியமே அழுக்கி அப்படின்றாங்க இந்த இடத்துல வந்து தோ பிரசன்ன அப்படியே ரெண்டு கேள்விகளுக்கு வந்து என்ன பதில் வந்து மூணு மூணு வாக்கியங்கள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க தீன்னா வந்து மூன்று அர்த்தம் மூணு மூணு வாக்கியங்கள் எழுதுங்க அப்படின்றாங்க கீழே அப்படி தெரியல இதை படிக்கிறது இல்லை இங்கே இதில் பார்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து சிக்ஸ் மார்க்கு நாலு கொடுத்து வந்து எனி டூ கேட்பாங்க ஒன்று ஒன்றுக்கு வந்து த்ரீ த்ரீ மார்க்ஸு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து காய்க்கு பாரியமே தீன் தீன் வாக்கி லிக்கி அப்படின்னாங்க அந்த இடத்துல காய்க்கு அப்படின்னா பசுவை பற்றி என்ன பாரியன்னா பற்றி நடத்தும் பசுவை பற்றி உனக்கு தெரிஞ்ச மூணு வாக்கியங்களை வந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ காய்னால் பசுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ காய் படி சீதி சாதி கோத்திகைன்னு கொடுத்துருவோம் பசு வந்து ஒரு அமைதியான விலங்கு அது ஒரு பெரிய ஒரு பெரியதாக இருக்குது இருந்தாலும் அமைதியான விலங்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதுக்கிறோம் செகண்ட் பாயிண்ட் வந்து வகு ஹம்கோ தூத்து தேத்தகை அது வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்குது பால் தேர்தல் ஹம்கோ அப்படின்னா நம்மளுக்குன்னு அர்த்தம் எல்லாருக்கும் நம்ம மனிதர்கள் எல்லாத்துக்குமே என்ன அது நம்மளுக்கு பால் தேர்தல் அதுதான் ம ஹம்கோன் தேத்து தூத்து தூத்து தேத்திகை தூத்துலாம் வந்து மில்க்கு பால் தருதுன்றாங்க அடுத்து காய்கா தூத்து மீட்டா அவுர் புஷ்டிக்கர் கோத்தாகை அப்படின்னா பால் வந்து காய்க்கா அப்படின்னா பசுவினுடைய பால் வந்து மீட்டா அப்படின்னா ஸ்வீட்டு இனிப்பு மற்றும் வந்து புஷ்டிக்கார் புஷ்டிக்கர்னால் ஒரு ச ஒரு சத்து இல்ல குழந்தைங்கள்லாம் பால் குடிக்கிறது ஒரு சத்து இல்லை பாலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஸ்வீட் செய்ய பயன்படுது அதே போல் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் புஷ்டிக்கார் இந்த இடத்துல வந்து சைல்டுக்கு பத்வோனா குழந்தைங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் கோடேஸு கேக்கியா காயத்தைே ஹோத்தேகே நாங்கள் வந்து குதிரைகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச மூணு வாக்கியங்களை வந்து எழுதுங்க அப்படின்றாங்க கோடைனா வந்து ஹார்ஸு குதிரை அப்போ வந்து கோடா காடி கீணிச்சுதாக கீணிச்சுதான் அப்படின்னா குதிரை குதிரை காடின்னா வண்டி அர்த்தம் குதிரை வந்து வண்டி இழுக்குது அப்படின்றாங்க கீழ்ச்சுதா அப்படின்னா வண்டி இழுக்கிறது நெக்ஸ்ட் வந்து ஹம் உஷ்பர் உஷ்பர் சவாரி கேகை அப்போ வந்து குதிரை வந்து சவாரி செய்கிறதுக்கு அது பயன்படுது இப்போ கடல் பக்கம்லாம் போனால் நம்ம டூர்லாம் போகிறப்ப அங்கே குதிரைங்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க இந்த குழந்தைங்களாம் உக்காரப்பாங்களோ அது சவாரி செய்கிறதுக்கு அது பயன்படுதுன்றாங்க பூராணி சம்மி கோடே லடாயுமே காம் ஆத்தியே அப்படின்றாங்க பூராணி சம்மி அப்படின்னு பழைய காலத்தில் வந்து இப்போ எப்படி ராமாயண மகாபாரத குதிரைப்படை தேர் படை ஆணைப்படைன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து பழைய காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க இந்த குதிரை வந்து சண்டை போர் செய்கிறதுக்கு இது பயன்படுத்தினாங்க அப்படின்றாங்க லடாயினா சண்டை சண்டை செய்கிறதுக்கு காம் அந்த குதிரை வந்து அதுதான் சொல்றாங்க கண்ணா ஆத்திய அதுக்கு வந்து பயன்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப ஈஸி ரெண்டுலேருந்து ஒன்று கண்டிப்பா கேட்பாங்க ஓகே அடுத்த ஆடு கொஸ்டின் பாருங்க ஆத்திக்கு பாரியமே தீன் தீன் வாக்கி லிக்கி அப்படின்றாங்க ஹாத்தினா இந்த வந்து எலிஃபென்ட்ஸ் யானை பற்றி ஏதாவது மூணு வாக்கியங்கள் வந்து எழுதுக அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஹாத்தி ஜான் ஜான்வருமே படாக அது வந்து ஒரு பெரிய விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்ல ஜான்வரும் அப்படின்னா வந்து ஒரு காட்டு விலங்கு அதே போல் படானா ரொம்ப அது பெரிய யானைங்கும்போது ஒரு பெருசாக தானே இருக்குது அதுதான் சொல்லியிருக்காங்க படாகை அப்படின்றாங்க இதை பார்த்துங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து உஷ்கி ஷூண்டு லம்பி ஹோத்தாக அப்படின்றாங்க அது வந்து அந்த அது நீளமான து சூண்டு அப்படின்னா வந்து தும்பிக்கைன்னு அர்த்தம் லம்பின நீளமான அர்த்தம் அதுக்கு வந்து நீளமான வந்து தும்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யானைக்கு வந்து நீளமான தும்பிக்கை இருக்குது சூன் சூண்டுச்சு வகு வகு பாரி பாரிச்சு பா பாரி சீஜு சீஜுக்கும் உடாத்தகை அப்போ தும்பிக்கை மூலமாக தான் என்ன பண்ணுது பல பொருட்கள் என்ன பண்ணுது அந்த அப்போ வந்து இப்போ சீஜுனா வந்து பொருள்கள் நடத்து பல பொருள் வந்து அது தூக்குது தூக்கியால் எடுக்குது செய்து எல்லாமே அந்த தும்பிக்கை மூலியமாக தான் என்ன பண்ணுது எல்லாமே சாப்பிடுது எல்லாமே பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லுது யானைகள்லாம் அப்படி இந்த மரத்தெல்லாம் இழுத்துட்டு போகுது செய்து அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல அதுக்கு இங்கே இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து நய பஜார்மி ககான் ககான் கோன் கோன் துக்கானக அப்படின்றாங்க நயே பஜார் அப்படின்னா புதிய மார்க்கெட்டில் வந்து புதிய மார்க்கெட் மார்க்கெட்டில் வந்து கஹாங்கா எங்கெங்கே வந்து என்னென்ன வந்து என்னென்ன அங்கே கடைகள் இருந்தன அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க பஜார் அப்படிங்கும் போது இங்கே நிறைய வகையான கடைகள் வந்து எல்லாமே அங்கே இருக்கும் மார்க்கெட்டில் அதுதான் சொல்லியிருக்காங்க கொஷினில் கஹாங்காக்கான எங்கேன்னு அர்த்தம் எங்கெங்கே என்னென்ன கடைகள் இருந்தன துக்கானேன்னா கடைகள்னு அர்த்தம் பன்மையில் கொடுத்துருக்கோம் அடுத்து ஆன்சர் பாருங்கள் நயே பஜ் பஜார் மீ பகலே கிராணிக்கு துக்கானகி அவங்க முதல்ல என்ன பண்ணாங்க அந்த புதிய மார்க்கெட் மா அது மார்க்கெட்டில் வந்து முதல்ல வந்து பகலே வந்து மளிகை கடைக்கு வந்து அவங்க போனா அது போனதாக வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து உஷ்கே உஷ்கே சாம்னிக்கு கத்தார்மே சப்ஜிக்கு துக்கானகி அந்த மளிகை கடைக்கு ஆப்போசிட்டில் என்ன இருந்தது அங்கே வந்து காய்கறி கடைகள் வந்து அங்கே ஆப்போசிட்டில் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே சாமனின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும் சாமனேலாம் வந்து ஆப்போசிட் எதிரில் அர்த்தம் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வந்து பீச்சைக்கு கத்தார்ஸு ஷாபுன் ஆதிக்கு துக்கான அந்த கடைகள் வந்து பின்னாடி வந்து சோப்பு வந்து நிறையா அடுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி பல வகையான சோப்புகள் அங்கே இருந்தது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள் துக்கானே மே கியா கியா சீஜிய மிழ்த்திங்க அப்படின்றாங்க துணி கடையில் வந்து துணிக்கடையில் வந்து என்னென்ன வந்து நம்மளுக்கு கிடைச்சது சீஜோ அப்படின்னா பொருள் வந்து என்னென்ன கிடைச்சது அப்படின்ற மாதிரி துணி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க கப்படைக்கு துக்கானே மீ சல்வார்க்கு கமீஜ் அவர் பத்து லூன் பத்து லூனுக்கே கப்படே மில்த்தி ஹே அப்படின்றாங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா துணி துணிக்கடையில் வந்து ஷல்வார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த சுடிதார் சொல்கிறாங்க கமீஜ் அப்படின்னா வந்து ஷர்ட்டை அந்த டாப்ஸ் சொல்கிறது மட்டும் வந்து பத்து லூன் வந்து பேண்ட்டு சட்டை கா கால் சட்டைன்னு சொல்லுவாங்க இந்த பேண்ட்டுக்கு அதெல்லாம் வந்து அந்த துணிகள் வந்து அங்கே வந்து கிடச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கான் கையை கையை பிறக்காரிக்கு சாடியாக மிழ்த்துங்க அதே போல் இந்த துணிக்கடை வந்து பல வகையான வந்து புடவைகள் அங்கே நிறைய நிறைய வகையான புடவைகள் வந்து அங்கே நிறைய இருக்குது அப்படின்றாங்க ஹத்து நான் ஹத்து கறித்து அவர் காதி காதிக்கே கப்படே கப்படேப்பி மிழ்த்துக்கேன் அங்கே வந்து காதி துணிகளையும் இப்போ காதி அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து அந்த துணி காட்டன் துணி இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த வகையான துணிகளும் வந்து அங்கே கிடைச்சது அப்படின்னு சொல்லி கதர் கதராடைன்னு சொல்லுவாங்க புதியா அதுவும் அங்கே நிறையா இருந்தது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க அதுதான் இங்கே காதின்னு கொடுத்துருக்காங்க ஓகே காடை இந்த காதி காதி கேக் அப்படி அப்படின்னா காதி வகையான துணிகள் அங்கே நிறையா இருந்தது அப்படின்ற மாதிரி இந்த கொஷனில் சொல்லியிருக்காங்க மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது அதை பார்த்துங்க அடுத்து நெக்ஸ்ட்டு தூசிரி மஞ்சள் கீ துக்கானி அவர் கபடேக்கு துக்கானிக்கு பாரே மீ மிழ்த்தி அப்படின்னா இரண்டாவது மாடியில் வந்து மாடியில் இரண்டாவது மாடியில் கடையில் வந்து மற்றும் கப்படையி துணி வகைகள் மற்றும் துணி துணி கடைகள் வந்து பாரி அதை பற்றி எதாவது எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இரண்டாவது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் தூசி மஞ்சள் மீ தவாயி தவாயின்னு வந்து மெடிசன்ஸ் வர்தண்ண பாத்திரம் சப்பல் சப்பல் அப்படின்னா வந்து ஸ்லிப்பர் செ செருப்புன்னு சொல்கிறோம்ல அது ஸ்லிப்பர் ஷூத்து அப்படின்னா வந்து ஷூ ஆதி ஆதிக்கு துக்கானேகே அப்போ வந்து இரண்டாவது மாடியில் வந்து பாத்திர கடை இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது மெடிசன்ஸு இந்த மாதிரி ஷூ ஸ்லீப்பர்லாம் அங்கே இருந்துச்சுன்றாங்க அடுத்த செகண்ட் பாயிண்ட்ஸில் பாருங்கள் பச்சவன் கோழியே காக்கஜு நோட் புக் அவர் புஸ்தகம் குழந்தைங்களுக்கு வந்து பேப்பர்ஸு நோட் புக்கு புஸ்தகமெலாம் அங்கே கிடச்சிதுன்றாங்க அடுத்தது நெக்ஸ்ட் வந்து கப்படைக்கு துக்கானே துக்கானேமே ஷல்வார் கமீஜ் சாடி அவர் காதி காதிக்கே கபடிய மில்ல்தே ஏன்னா மேல் கொஸ்டின்லாம் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்து அதில் ஃபிஃப்த்து கொஸ்டின் அதே தான் அதில் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அந்த அந்த புடவைகள் இந்த மாதிரி பேண்ட் இதெல்லாம் கிடச்சதுன்ற மாதிரி கொடுத்துருக்கோம் அதே நீங்கள் பயணிக்கலாம் அடுத்த பாயிண்ட்ஸ் அடுத்தது பாருங்கள் செவன்த் கொஸ்டின் காந்திஜிக்கு என் மா பாப் அவர் என் புத்திர்க்கு நாம் இலிக்கிய அப்படின்னா காந்திஜியோடைய அந்த அம்மா காந்திஜியோடைய அந்த இடத்துல வந்து காந்திஜிக்கு அவன் கேன உடையனாரது காந்திஜியுடைய அம்மா அப்பா அவன் மற்றும் புத்திரங்கும் அவருடைய அம்மா அப்பா அவருடைய மகன் புத்திரன்னா காந்திஜியுடைய மகன்களை பற்றி பெயர்களை எழுதுக அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க இது வெரி 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 இம்பார்ட்டன்ஸு இது ஒவ்வொரு முறையும் இந்த கொஷின் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக இது பண்ணி பேர் மட்டும் ஞாபகத்துட்டா போதும் அழகான இப்படிலாம் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை எழுதி பார்த்துங்க டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு போங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ரொம்ப கண்டிப்பாக வரும் பாருங்க காந்திஜிக்கு பாப்பு பாப்புனே யார் அப்பா கா அப்பா பாப்கா நாம் ஏன் காந்திஜி கே பாப்கா நாம் அவருடைய தந்தையாரின் பெயர் வந்து கரம்சந்த் காந்தி நீங்கள் அதை எழுதி பாருங்க காரா இம் சா அப்புறம் மேலே டாட் இருக்கிறது இந்துன் படிக்கணும் அப்புறம் தா படி கரம்சந்த் காந்தி இந்த காடு கா வரும் கக ககனால அப்புறம் சந்திரபிந்து போட்டிக்கிறீங்க இந்த தா வந்து இங்கே ஒட்டக்கூடாது இந்த இங்கே தீவரப்ப தத்த தத்தனால் வருதில் அதை காந்தி இதை நீங்கள் எழுதி பார்த்தீங்களா தான் கண்டிப்பாக வரும் கொஷின்லேயே இருவரும் காந்திஜின்னு இருந்தாலும் நீங்கள் எழுதி பார்த்துருப்பாங்க கரம்சந்த் காந்தி ஏன்னா காந்திஜியோட அப்பா பேர் வந்து கரம்சந்த் காந்தி அவர் மாங்கா நாம் நாம்ஹே அவர் மற்றும் யாரும் அம்மாவோடைய பேர் வந்து கஸ்தூர்பா நம்ம தமிழ் வந்து கஸ்தூரி நம்ம சொல்லுவோம் ஆனால் ஹிந்தியில் என்ன பண்ணோம் கஸ்தூர்பா கா இஸ் து இர் பா கஸ்தூர் பா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் அவருடைய அவருடைய அம்மா பேர் வந்து கஸ்தூர் பான்னு முடிச்சிடணும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து உன்கே சார் புத்திர ஏ அப்படின்னு அவங்க அம்மா அப்பா பெயர் சொல்லிட்டாங்க அடுத்தது அவருடைய நான்கு மகனுடைய அவருக்கு வந்து நாலு மகன் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி காந்திஜிக்கு சொல்கிறாங்க அவங்க யார் அவங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கும்போது வேணா அவர்கள்னு அர்த்தம் அவர்கள் ஹரிலால் காந்தி ஹரி லாயில் ஹரிலால் ஹரிலால் காந்தி அடுத்தது மணிலால் காந்தி மா நீ லாயில் இப்போ ஒவ்வொரு லெட்டர்ஸும் அவங்களுக்கு படித்து காட்டுறேன் மணிலால் காந்தி ஹரிலால் காந்தி மணிலால் காந்தி ரெண்டு பக்கமும் லால் ஞாபகம் வச்சுங்க ஓகே ஹரிலால் மணிலால் காந்தி அடுத்து மணிலால் இந்தாண்ட காந்தி வந்துருக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து ராம்தாஸ் ரா இம் ராம் தாஸ் ராம்தாஸ் காந்தி அவர் தேவதாஸ் காந்தி அப்போ ரெண்டு பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து லால் வந்திருக்கு ரெண்டு பேர்த்துக்கு வந்து தாஸ் வந்திருக்கு தான் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு குழுமா ஞாபகத்துங்க ராம் அடுத்தது தேவை ராம்தாஸ் காந்தி தேவதாஸ் காந்தி ஓகே ஹரிலால் காந்தி மணிலால் காந்தி ராம்தாஸ் காந்தி அவர் தேவதாஸ் காந்தி இப்போ தேவதாஸ் காந்தி தான் வந்து நம்ம இப்போ நம்ம இந்தி நம்ம படிக்கிற பிரச்சார சபா இவர் தான் இப்போ வச்சு நான் என்ன அவர் தான் இப்போ நடத்திட்டு இருக்காரு ஏன்னா இவர் தான் வந்து முத முதல்ல வந்து நம்ம சென்னையில் வந்து இந்த சபா வந்து ஆரம்பித்தது அவங்க காந்திஜி வந்து கூட்டிகிட்டு மகனை நாலாவது தான் கூட்டிகிட்டு வந்து ஆரம்பித்தது இது வந்து நான் அவங்களுக்கு அடுத்த எக்ஸாம் போகிறப்ப உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஓகே வச்சுங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து கோன்சி கட்னா காந்திஜிக்கு ஜீவன்க்கே மகத்துவபூர்ணம் மோடு மோடு பன் ககி அப்படின்னா காந்திஜி வந்து கட்னா அப்படின்னா ரயில் வந்து தன் ரயில் நிலையத்தில் வந்து அவர் என்ன வந்து அவருக்கு ஒரு திருப்பு முனை கிடச்சிது மோடு அப்படின்னா திருப்பன் அறுத்து அவர் வாழ்க்கையில் வந்து மகத்துவபூர்ணம் அவர் வாழ்க்கையில் வந்து என்ன ஒரு திருப்பு முனை கிடச்சிது அப்படின்ற மாதிரி அவர் சவுத் ஆப்ரிக்காவில் அவர் என்ன நடந்ததுன்ற மாதிரி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஓகே எங்கே நடந்தது சவுத் ஆப்ரிக்காவில் அதான் காந்தி தட்சிணாஃப்ரிக்கா அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க ஆன்சரில் கொடுத்துருக்காங்க தக்ஷின் ஆப்ரிக்கானு தென்னாப்பிரிக்கான்னு அர்த்தம் காந்தி சவு தக்ஷின் ஆப்ரிக்கா ரேல் ரேல்னால் ட்ரெயின் ரேல்மே ஜாத்து சம்மியா உன்கு பாஸ் பிரதம் பிரதம் ஹோனி ஹோனிக்கா டிக்கெட் தான் அவர் வந்து ட்ரெயினுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு பிரதம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அர்த்தம் பகலானாலும் ஃபர்ஸ்ட்டு பிரதம்னாலும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் வந்து டிக்கெட் வந்து அவர் எடுத்திருந்தாரு அப்படின்றாங்க பிற்பி பிற்பி டிக்கெட்டு டிக்கெட் க க டிக்கெட் கலெக்டர்னே உன்கோ உன்கோ தீசிரம் தீசிரம் ஷோனி சோனியுமே ஜாக்கர் ஜாக்கர் பைட் பைட்டினே கீழே ககான் உடனே அவர் டிக்கெட் வந்து செக் பண்ண வரார் டிக்கெட்டுக்கு செக் பண்ணுறவர் என்ன பண்ணுறாரு அவரை பார்த்துட்டு நீங்கள் வந்து தேர்ட் கிளாஸில் போய் நீங்கள் போய் உக்காருங்க அப்படின்னா போகிற தீஸ் அப்போ இங்கே என்ன பண்ணுவேன் தீஸ்ரீ தீஸ்ரீ அப்படின்னா தேர்டு நடத்தம் தீஸ்ரீ சோனி அப்படின்னா தேர்ட் கிளா சோனின்னா கிளாஸ் நடத்தும் தேர்ட் கிளாஸில் போய் நீங்கள் போய் ஜா நான் ஜாக்கர்னால் போய் உட்காருங்க என்ன உட்காருது உட்காருங்கன்னு சொல்லி அவர் வந்து காந்திஜி பார்த்து சொல்கிறது தான் செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க கியோங்கி வே பார பாரதியத்தை அப்போ வந்து அப்போ அப்போ ஏன்னா அவர் வந்து ஒரு இண்டியனாக இருக்கிறதுனால அப்படின்ற பாரதியனா ஒரு இண்டியன்னு சொல்கிறான் யக் யாக்கு கட்னா உன்கே உன்கே ஜீவன்மே ஏக்கு மகத்துவ பொன்னா மோடி மோடி பன் கே இது வந்து கொஷின்லேயும் உங்களுக்கு அப்படியே இருக்குது தெரியுதா அதனால வந்து நீங்கள் அதை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம் ஓகே இது அது வந்து அவருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து திருப்புமனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நாங்கள் வீடியோஸ் போட்டுட்டு வரோம் நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள் நன்றி தன்யவாத்